ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம நாகர்கோவில் கோணம் அரசு பாலிடெக்னிக் கிரவுண்டில் ஒரு பெரிய புக் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பேரில் மட்டும் ஃபெஸ்டிவல் இல்லைங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய புக் ஃபெஸ்டிவல் தான் இது. ஆல்ரெடி ஏப்ரல் 14th ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு, இது ஏப்ரல் 24th முடியும். ஸோ நியர்லி ஒரு 11 டேஸ் நமக்கு செமையான ட்ரீட் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம புக் லவர்ஸுக்கு ரியலி ஒரு சூப்பர் பிளேஸ், அவங்களுக்கு பிடிச்ச புக்கு எதனால வாங்கிக்கலாம். அதே போல் கிட்ஸு, பெரியவங்க, அப்புறம் தமிழ் புக்கு, தமிழ் கதைகள், அப்புறம் பொது அறிவு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, அப்புறம் போட்டி தேர்வு, டிஎன்பிஎஸ்சி, அப்படி எல்லா வகையான புக்கும் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்களும் நாகர்கோவிலில் இருந்து புக் லவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதுங்க. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள புக் ஷாப்பும் வச்சுருக்காங்க, சென்னை, மதுரை அங்கேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச புக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அதே போல் கிட்ஸுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்கேஜி, கேஜிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு, செகண்டு, அப்புறம் ப்ளே ஸ்கூலு, அப்படிப்பட்ட எல்லாருக்குமே இருக்குது. ஒர்க் ஷீட்டு, கலரிங் புக்கு, அதே போல் அவங்க இப்போ சில பிள்ளைங்க வந்து கார்ட்டூன் நல்லா பார்ப்பாங்க, பட் அவங்களுக்கு கிட்ஸுக்கு என்ன மாதிரிப்பட்ட புக்கு வாங்கி கொடுக்கலான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஆனால் பெஸ்ட் என்னென்னா சில கார்ட்டூன்ஸே அங்கே புக்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேரி டேல்ஸ், பெப்பா பிக்கு, ஹேன்சல் அண்ட் கிரெட்டல், ஸோ இப்படி நிறைய கார்ட்டூன் ஷோஸ் இருக்கும். பட் அதுவுமே அவங்க வந்து புக்காக வெளியிடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரிப்பட்ட புக்கை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அதை ரீட் பண்ணும்போது அந்த கார்ட்டூன் ஞாபகத்தில் வந்து ஸோ ஈஸியாக அவங்களுக்கு கேப்சர் ஆகும். ஸோ அப்படி கிட்ஸுக்குள்ள நிறைய புக்ஸ் இருக்குது. பட் மெயின் திங் என்னென்னா இந்த தமிழ் கதைகள் புக் லவர்ஸுக்கு இஷ்டம் போல் இருக்குது. சுஜாதா அவங்களோட கதைகள், ஜெகநாதன், குறிப்பாக த்ரில்லர் கதைகள், ராஜேஷ்குமார் அவரோட கதைகள் நிறைய இருக்குது. வைரமுத்து சாரோட சில கவிதைகள், அப்புறம் வந்து ஒவ்வொரு லீடர்ஸ் ஓட அவங்களோட வாழ்க்கை வரலாறு, ஸோ இப்படி நிறைய இருக்குது. அதுபோல் தமிழ் லவர்ஸ், இப்போ நட்டினை, குறுந்தகை, பதிட்டு பத்து, ஆக நானூறு, புற நானூறு, ஸோ இப்படி. அதேபோல் சமையல் லவர்ஸ், ஸோ இப்படி நிறைய புக் இருக்குது. எந்த புக்குனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். அதே போல் ரியல் புக் லவர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் காணாது, ரெண்டு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரெண்டு நாள் தேவைப்படும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து செலக்டிவாக எடுக்கிறதுக்கு 2 days தேவைப்படும். அதே போல் பிள்ளைங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருக்காங்க. அதேபோல் பெரிய பெரிய பேச்சாளர்கள்லாம் கூப்பிட்டு, மீன்ஸ் டிவி பேச்சாளர்கள்லாம் கூப்பிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் டிவி புகழ், கோபிநாத் சார், அப்புறம் பாரதி மேம், அவங்க ஞான சம்பந்தம் சார், ஸோ எல்லாத்தையுமேலாம் கூப்பிட்டு அவங்க வந்து சின்ன சின்ன கலை நிகழ்ச்சி வைக்கிறாங்க. அதேபோல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய கலை நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க. 3 o'clock, 4 o'clock போனீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட டான்ஸு, ஒயிலாட்டம், கரகாட்டம், கலரி, ஸோ இப்படி எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. நைட்டு ஒரு 7 o'clock மேலே போனீங்கன்னா சிறந்த பேச்சாளர்கள் நடத்துகிற பட்டி மண்டபம் இருக்கட்டு, அப்புறம் அவங்க பேசுகிறது, அதெல்லாமே அவங்க ஒரு நிகழ்ச்சியாக பண்ணுறாங்க. அது போக சின்ன குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கும் கொஞ்சம் வெளியே ஃபன் சிட்டி இருக்குது. அதே போல் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. பட் புக்ஸ் நல்லாயிருக்குங்க, எல்லாருமே போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்.